அந்த சிலம்பு நகை நகையும் பெருமாள் நடக்கும் பொழுது ஆடுவதனால அதில் உள்ள ரத்தனங்கள் எல்லாம் ஒலியை எழுப்புகின்றன. ஆக சிலம்பின் ஒலி வாதியின் ஒலி இந்த ரெண்டு ஒலியும் எப்படி இருக்கு? இப்போ நிகமந்த வாஜாம் வேதாந்த வாக்குகள் போல இருக்கு, அழகாகவும் இருக்கு. அதனால இந்த வேதாந்த வாக்குகளுக்கெல்லாம் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாக்க, அந்த சிலம்பு ஒலி போல இருக்க முடியாத பாதுகையினுடைய ஒலியும் சேர்ந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த வேதாந்த வாக்குகளுக்கு ஒரு பெட்டி மாதிரி இருக்கு. ஏன்னா வேதாந்த வாக்குகளை திருவாபரணமாக இங்கே சொன்னார். வேதாந்த வாக்கே திருவாபரணம்னார். அந்த திருவாபரணமும் சுவர்ணத்தினால் பண்ணப்பட்டிருக்குன்னு அழகாக சிரேஷையாக சாதித்தார். ஆக திருவாபரணம்னாக்க அதை வைக்கிறதுக்கு பெட்டி வேணுமோ இல்லையோ, அதுக்கு ஒரு பெட்டி எது அப்படின்னு கேட்டாக்க, மஞ்சூஷிகேவ பவதி, பாதுகா தேவி நீயே அதுக்கு பெட்டி மாதிரி இருக்க. ஆகையினால எம்பெருமானை பற்றி பேசுகின்ற வேதங்கள் எல்லாம் என்ன வச்சு காப்பாற்றுறதுக்கு ஒரு பெட்டி வேணுமே, அந்த பெட்டியாக பாதுகா தேவி இருக்காள் என்று பாதுகாசரத்தில் சுவாமி சாதித்தார். இதே கருத்தை கைக்கிரிய ஸ்தோத்திரத்தில் சுவாமி சாதிக்கிறபடி, துத்கிங்கராலங்கரணோஜிதானாம் தொயை வகப்பாந்தர பாலிதானாம் மஞ்சு பிரணாதம் மணினூ புரந்தே மஞ்சூஷிகாம் வேதகிராம் பிரதீமஹா. வேதகிராம் மஞ்சூஷிகாம் பிரதீமஹா என்ற அவனுடைய மஞ்சு பிரணாதம், ஹைகிரீவன் திருவடியில் அழகான தண்டையை சாத்தி கொண்டிருக்கார். அந்த தண்டையிலேருந்து ஜில் ஜில்னு ஒலி எழும்புகிறது ஹைகிரீவன் நடக்கின்ற காலத்தில். அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அது வேதகிராம் வேதாந்த வாக்குகளோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு அவைகளெல்லாம். அப்போ அந்த வேதாந்த வாக்குகள் இருக்க அதை இந்த நூபுரம் இருக்க இந்த நூபுரமாக பொட்டி வச்சு காப்பாற்றுறதான் எப்பொழுதும். ஏன்னு கேட்டால் மகாப்பிரளயம் ஏற்பட்டால் எல்லாம் அழிஞ்சு போடும். அப்போ வேதத்தை வச்சு காப்பாற்றணுமே, இதுவும் அழிஞ்சு போடுமே அப்படின்னா வேதம் அழியாமல் இருக்கும்படியாக இது காப்பாற்றுறது. தொயைவ கல்பாந்தர பாலிதானம், ஒரு கல்பந்தோறும் வேதம் பறிபோகாமல் பத்திரமாக இருக்கும்படியாக இந்த நூபுரம் காப்பாற்றுறது. தங்கிட்ட அந்த ஒலி இருக்கும் இல்லையா, அந்த ஒலியாகிற வேதம் வேதாந்தத்தை அது வச்சு காப்பாற்றுறது. ஆகினால கைகிரீவன் திருவடியிலே போட்டுருக்கும்படியான நூபுரமானது அழகான ஒலியை எழுப்புகிறது. அந்த ஒலிதான் வேதம். அந்த வேதத்தை எல்லா கல்பத்திலையும் பத்திரமாக இருப்பதற்காக இந்த நூபுரமானது பெட்டி போல இருந்து தன்னகத்தை வைத்து கொண்டு காப்பாற்றுகிறது. ஆக வேதங்களுக்கெல்லாம் பெட்டி போல நூபுரம் இருக்கிறது என்று சாதித்தார் அந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன். அதே பாதுகா சாஸ்திரத்தில் அந்த வேதங்களாகிற திருவாபரணங்களுக்கு பெட்டி போல பாதுகா தேவி இருக்கிறாள் என்று பேசியாகிறது சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். ரங்கேஷ பாதகமலாத் தொதீன விருத்தே அந்யேஷு கேஷுஜித் அலட்சியம் அனன்ய வேத்யம் அம்ராய கூடம் அபகிர் மணிபிஹி கொணத்பிஹி நெதீயசாம் பிரதயசீவ நிஜானுபாவம். ஸ்லோகம் 438. ரங்கேஷ பாதகமலாத் தொதீன விருத்தே அந்யேஷு கேஷுசித் அலட்சியம் அனன்ய வேத்யம் ஆம்ராய கூடம் அபஹிர் மணிபிஹி கொணத்பிஹி நெதீயசாம் பிரதயசீவ நிஜானுபாவம். ஸ்ரீரங்கநாயகன் எம்பெருமான் புறப்பாடாகி மண்டபத்திற்கு எழுந்தொழியாகிட்டது. புறப்பாடு முடிந்ததும் ஸ்ரீபாதந்தாங்கிகளுக்கெல்லாம் ஷடாரி சாதிக்கிற வழக்கம். அர்ச்சகர் ஷடாரியை எடுத்து சாதிக்கும் பொழுது ஜில் ஜில் என்று அதில் ஓசை எழும்புகிறது. அந்த ஓசை என்ன தெரியுமா, அவர்களை பார்த்து அவர்களெல்லாம் தன்னை எழுந்துள்ள பண்ணி கொண்டு வீதியெல்லாம் சுற்றி வந்திருக்காளோ இல்லையோ, அதனால் அவர்களிடத்தில் ஒரு சலுகை பாதுகைக்கு அந்தரங்க கைங்கிறவரால் அவளிடத்தில் அதுக்கு ரொம்ப வாத்சல்யம் பிரீதி உண்டு. அதனால் பாதுகா தேவி அந்த கைங்கரியில் பிறர்களை பார்த்து பேசுகிறாளோன்னு சொல்லும்படியாக இருக்குது அந்த ஒலி அப்படின்னா. என்ன பேசுறது அவள்கிட்ட அப்படின்னு கேட்டோம்னாக்க, தன்னுடைய பெருமையெல்லாம் எடுத்து தன்னை சேர்ந்த
இந்த கைங்கரி பராளுக்கு எடுத்து சொல்லுகிறது என்று சொல்லலாம். அந்த பெருமை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டப்போனாக்க, ரங்கேஷ பாதகமலாத் துததீன விருத்தேகே எம்பெருமானுடைய ரங்கேசன் ரங்கநாதன் அவனுடைய பாதகமலம் இருக்க திருவடி தாமரை, தாமரை போன்ற அழகான திருவடி, அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டதாக, பாதுகை இட்ட வழக்கா இருக்கும் இல்லையா, துததீன விருத்தேகே, உனக்கு அதீனமான விருத்தியே இருப்பை உடையது. பாதுகாதேவி கிளம்பினா கூடவே பாதி பெரும்பெருமானுடைய திருவடியும் வரும், பாதுகாதேவி நின்றுட்டா திருவடியும் அங்கேயே நிற்கும். ஆகையினால பாதுகைக்கு அதீனமான என்ன தன்னுடைய இருப்பை உடையது இது எம்பெருமானுடைய தாமரை மலர் போன்ற அந்த திருவடிகள். அந்த திருவடி இருக்க அந்த திருவடியை காட்டிலும் வேற யாருக்கும் இந்த பாதுகையினுடைய பெருமை தெரியாதாம். அதனால அந்நேஷு கேஷுஜித் அலட்சியம், எம்பெருமானுடைய திருவடிகளை தவிர மற்ற எந்த பொருள்களிடத்திலையும் யாரிடத்திலையும் காணப்படாதது எது, இந்த பாதுகையினுடையானது பாதுகையினுடைய பெருமை நிஜானுபாவம், தன்னுடைய பெருமையானது வேறு யாராலையும் காண முடியாது. ஆக எம்பெருமானுடைய திருவடி ஒன்றுக்கு தான் பாதுகையினுடைய திருவடியை பற்றி பிரபாவத்தை பற்றி நன்கு தெரியும் என்று பேசுகிறது. இன்னும் பேர்பட்டது அனன்ய வேத்யம், வேறு யாராலையும் அறிய முடியாது. எம்பெருமானுடைய திருவிடியை தவிர மற்ற கைங்கிறவராலோ மற்றவாளோ மற்ற விஷயங்களோ எந்த எதாலையும் பாதுகையினுடைய பெருமையை யாரும் எடுத்து சொல்ல முடியாது. அனன்ய வேத்யம் ஏன் அப்படின்னு கேட்டால், பாதுகையினுடைய பெருமை எங்கே பேசப்பட்டிருக்கு, அம்னாயகூடம், வேதத்தில் மறைஞ்சு இருக்குது பாதுகையினுடைய பெருமையெல்லாம். அந்த மறைந்து இருக்க முடியாத பாதுகையினுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லணும்னாக்க பிறர் எடுத்து சொல்ல முடியாது, அது திருவடி ஒன்றுக்கு தான் தெரியும், பிறர் யாருக்கும் தெரியாது. அப்பேற்பட்ட தன்னுடைய பெருமையை பாதுகையே இப்போ எடுத்து சொல்கிறதாம். எப்படி சொல்கிறது, அபகிர்மணிபிகி குணத்பிகி, உள்ளே இருக்கும்படியான சப்திக்கின்ற மணிகள் ரத்தனங்கள் இருக்கேன், அதன் மூலமாக நிஜானுபாவம் தன்னுடைய பெருமையை நேதீய சாம்பிரதய சீவ, நேதீய சாம் தங்கிட்ட நெருங்கி இருக்கிறவா தெரிஞ்சா, அப்படி நெருங்கி இருக்க முடியாத கைங்கறி பெறாளுக்கெல்லாம் தன்னுடைய பெருமையை தானே எடுத்து சொல்லுகிறது. ஆக அவருக்கு வேற யாரு சொல்ல போறா, ஏன்னா நம்ம சேர்ந்த குழந்தைகள் இதெல்லாம், அதனால் நம்முடைய பெருமையை தெரிஞ்சுட்டு இருந்தா அதனால் அவ நல்ல நிலையை அடைவாள். ஆயினா அப்பேற்பட்ட திருவடியினுடைய பெருமையை பாதுகையானது என்ன பண்ணுறது, தானே பாதுகை திருவடியினுடைய பெருமையும் பாதுகையினுடைய பெருமை தான், அதனால் அந்த பாதுகையினுடைய பெருமையை தானே எடுத்து கைங்கிற பிராளுக்கு சொல்லுகிறதோ என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஆகினால பாதுகாதேவி உன்னை பெற்றால் எல்லாருக்கும் என்ன சௌகரியம் அப்படின்னு கேட்டால், உனக்கு பூஷணமாக எது இருக்குது, வேதாந்தம் இருக்குது, அதனால் பாதுகாதேவியினுடைய அனுகிரகம் இருந்தால் வேதாந்தத்தெல்லாம் நன்கு கற்று பாதுகாதியினுடைய பெருமையெல்லாம் நாம் நன்கு அறிய முடியும். தெரிஞ்சா வேதாந்தம் எப்பேற்பட்டது, பிரஜைகளுக்கெல்லாம் கூட என்ன பூஷணமானது தெரிஞ்சுதா. ஆக வேதத்தை அவர் அழகாக பாராயணம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வேதமே பூஷணம் தெரிஞ்சா. பூஷணத்தின் உருவம் எப்படி இருக்கும், சுவர்ணமாக இருக்கும், தங்கமாக இருக்கும், இதுவும் சுவர்ணமாக நல்ல எழுத்துக்களோடு கூடியதாக இருக்குது. அதனால் அப்பேற்பட்ட தன்னுடைய நிஜானுபாவம் பெருமையெல்லாம் நேதீயசாம் பிரசீசீவ, தன்னுடைய பெருமை எல்லாவற்றையும் தனக்கு வேந்த அந்தரங்கமான கைங்கிறவர்களுக்கெல்லாம் நீ எடுத்து சொல்லுகின்றாயோ என்று சொல்வது போல இருக்கு அந்த பாதுகையினுடைய ஒலியினால என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுகிரகித்தபடி. ஜனார்தன பாதரட்சே அஸ்வாசனாய புரதஹ பிரசரந்து மாதஹ பாதாஹராஸ்தவரவாஹ சமிதார்த்தயோமே. ஸ்லோகம் 439. காலோபபன்ன கரணாத்யய நிர்விசேஷ்டே ஜாதஸ்ரமே மயி ஜனார்தன பாதரட்சே அஸ்வாசனாய புரத பிரசரந்து மாதஹ பார்த்தாஹராஸ்தவரவாஹ சமிதார்த்தயோமே. ஜனார்தன பாதரட்சே, ரங்கநாதனுடைய பாதுகாதேவியே,
அங்கே ஜனார்தனா என்றார். மோட்சம் இச்சேது ஜனார்தனார். மோட்சம் கொடுக்கணும்னா யார் கொடுப்பான்? ஜனார்தனன் தான் கொடுப்பான், எம்பெருமான் தான் கொடுப்பான். ஆகையினால ஜனார்தன பாதரட்சே அப்படின்னா புனர்ஜென்மத்தை மீண்டும் மீண்டும் பிறப்பதுவே மீண்டும் மீண்டும் ஏற்படக்கூடிய பிறப்பை போக்குகின்ற பாதுகையே, அப்பேற்பட்ட பாதுகையே நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், கடைசி காலத்தில் எனக்கும் ரொம்ப ஒத்தாசை பண்ணணும். நீ நான் கடைசி காலத்தில் எப்படி இருப்பேன்? காலோபபன் நான் கரணாத்தை என விசேஷ்டே வயசாக இருக்கும். வயசான அப்படின்னால என்ன ஆகும்? என்னுடைய கரணங்கள் இருக்கின்றனவே, அதாவது புலன்கள், கண், காது, மூக்கு, அப்புறம் கர்மேந்திரியங்கள், இவளெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அத்திய என விசேஷ்டே அதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாமல் ஒடுங்கி போய்க்கு இருக்கும். தெரிஞ்சா கண் பார்க்காது, காது கேட்காது, மூக்கு நுகராது, வாய் ருச்சியை உணராது, கை நீட்ட முடியாது, காலால் நடக்க முடியாது. இப்படியாக இந்திரியங்களெல்லாம் நாசத்தை அடைந்து ஒரு காரியம் பண்ண முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் கடைசி நேரம். அந்த சமயத்தில் எப்படி இருப்பேன்? ஜாதசிரமேமயி, எவ்வளவு சிரமம் உண்டோ அத்தனை சிரமத்தையும் அப்போ கிளேசங்கள்லாம் அவஸ்தைகளெல்லாம் நான் அனுபவிச்சுட்டுருப்பேன், ரொம்ப களைச்சி போயிருப்பேன். அந்த சமயத்தில் மயி ஆஸ்வாசனாய புரத பிரசரந்து மாதா, அந்த சமயத்தில் எனக்கு யார் கேதி? தெரிஞ்சுதா அந்த சமயத்தில் எனக்கு ஆறுதல் கூறுவதற்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னாக்கே, உன்னுடைய ஒலிகள் தான் எனக்கு நீ ரங்கநாதன் அழைச்சின்னு வரணும், ரங்கநாதன் அழைச்சின்னு வரத்துக்கு முன்னாடியே உன்னுடைய ஒலி என் காதில் வந்து கேட்கணும். உன் ஒலி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்க, சமிதார்த்தயோமே, என்னுடைய ஆர்த்திகள், கஷ்டங்கள், துக்கங்கள் இருக்க இவைகளெல்லாம், அதாவது காயிக, வாச்சிக, மானசிகமான சிரமங்கள் எத்தனையோ அந்த சமயத்தில், அவைகளெல்லாம் போக்கக்கூடியது என்ன தெரியுமா? அந்த பாதுகா நாதம், உன்னுடைய நாதம் எனக்கு காதில் பட்டுதுன்னா அபாரம் குளுமையாக இருக்கும். அதுவும் ரங்கநாதன் அழைச்சின்னு வரா, பாதுகா தேவி வரா அப்படின்னு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீ எங்கிட்ட ரங்கநாதன் அழைச்சின்னு நீ எங்கிட்ட வருவதற்கு முன்னாடியே எனக்கு தகவலை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, பார்த்தாக ராஸ்தவரவாக தவறவாக, உன்னுடைய ஒலிகள் இருக்கின்றனவே அவெல்லாம் வார்த்தாகராக, அதாவது செய்தி சொல்கிற தூதுவார். தூது இந்த காலத்தில் தூதர்களிடத்தில் செய்தியை சொல்லி அனுப்பிப்பார்கள், நாட்டுக்கு நாடு போய் தகவலை சொல்லி கொடுத்துட்டு வருவான். அதை மாதிரி உன்னுடைய ஒலிகள் இருக்கின்றனவே அவளெல்லாம் வார்த்தாகராக, செய்தியை சொல்லும் தூதுவர்களாக முன்னாடியே எனக்கு வந்து என்ன பண்ணும்? புரத பிரசரந்து, முன்னாடியே வந்து எனக்கு உத்தாசப்படணும், என் காதில் வந்து விழணும். அந்த ஒத்தாசையை நீ பண்ணுவே ஏன்னு கேட்டாக்க, மாதா, என்னை பெற்று எடுத்து வளர்த்த தாய் நீ தானே, உன்னால தானே நான் இப்படி எல்லாம் இருந்து இந்த இவ்வளோ தூரம் இருந்துட்டு இருக்கேன். அதனால என் அம்மாவே, ஆஸ்வாசனாய என்னை தேற்றுவதற்காக புரத பிரசரந்து, முன்னாடியே உன்னுடைய ஒலிகளெல்லாம் எனக்கு அனுப்பு. ஆக ரங்கநாதன் தூருக்கு எழுந்துடும், என்னை காப்பாற்றுவதற்காக, எனக்கு ரங்கநாதனுடைய சேவையை கொடுப்பதற்காக ரங்கநாதனை அழைத்து கொண்டு நீ வீதியிலே வருகின்ற பொழுது, ரங்கநாதன் இதோ வந்துட்டார், கவலைப்படாதே, இதோ நானும் அழைச்சிட்டு வரேன் என்று உன்னுடைய செய்தியை முன்னாடி சொல்வதாக உன்னுடைய பாதுகாப்பு ஒலியானது என் காதில் விழட்டும். அப்படி விழும்படியாக முன்னாடியே உன்னுடைய எனக்கு ஒலியை அனுப்ப வேண்டும் என்று சுவாமி தேசிகன் பிரார்த்தித்தாகிறது இந்த ஸ்லோகத்தில். சம்ரக்ஷணாய சமயே ஜகதாந்திரயாணாம் யாத்ராசுரங்க நிருபதேகே உபதஸ்திஷீஷு சம்பத்ஸதே சுதிசுகைஹி மணிபாதரக்ஷே மாங்கல்ய சூக்திஹி அனகா தபமஞ்சுநாதைஹி. ஸ்லோகம் 440. சம்ரக்ஷணாய சமயே ஜகதாந்திரயாணாம் யாத்ராசுரங்க நிருபதேகே உபதஸ்துஷீஷு சம்பத்ஸதே சுதிசுகைஹி மணிபாதரக்ஷே மாங்கல்ய சூக்திரனகா தவமஞ்சுநாதைஹி. ரங்கநாதன் அவ்வப்பொழுது வெளியிலே புறப்படுகிறான். ராஜாக்கள் வெளியில் புறப்பட்டால்
அப்போ அவனுக்கு சுஸ்திவாசனம் அந்தணர்கள்லாம் சொல்வார்கள். அந்த சுஸ்திவாசனம் ஆகி அதை காதில் கேட்டுக்கொண்டே போனார் நடக்கக்கூடிய காரியம் வெற்றியடையும், நன்றாக நன்னா நடக்கும் அப்படின்னு ஒரு மனசுல சந்தோஷம் ஏற்படும். அதுபோல இவன் ரங்கராஜா வல்லவா இவர் வெளியில புறப்படுகிறார். எப்போ யாத்ராசு ரங்க நிருபதேகே, ரங்க நிருபதேகே யாத்ராசு உபதஸ்து சீஷு, ரங்கராஜாவுடைய யாத்திரைகள் ஏற்படுகின்ற காலத்துல ரங்கராஜாவுக்கு புறப்பாடு எப்போ ஏற்படும் அப்படின்னு கேட்டாக்க, சம்ரக்ஷணாய சமதே ஜெகதாந்திரயாணாம், அவன் பாதுகாக்க வேண்டியவர்கள் ஒத்த ரெண்டு பேர் இல்லை, ஜெகதாந்திரயாணம் மூலில் உள்ள மக்கள் அனைவரையும் பாதுகாப்பவன் அவன். எந்த மூலையில யாருக்கு என்ன கேடு இருந்தாலும் அங்கிருந்து அவர்கள் அவயக்குரல் கொடுத்தால் உடனே ஓடிப்போய் அவர்களெல்லாம் காப்பாற்றுவான். ஆகிய சம்ரக்ஷணாய, ஆபத்து வருகின்ற காலத்தில் உடனே போய் பாதுகாக்கக்கூடிய தன்மையுடையவன் ரங்கராஜா. சரிதான், அப்படி அவர் புறப்படுகின்ற காலத்தில் அவருக்கு சுத்திவாசனமாக முதல்ல மங்களமாக உபஸ்ருதிகள் வேணுமே. வெளியில் புறப்படுகின்ற காலத்தில் வாசலில் வரப்பொழுது உபஸ்ருதிகள் கேட்கணும், அதான் நல்ல வார்த்தைகள் காதில் கேட்கணும், நல்ல ஒளிகள் கேட்கணும். இவர்கள் கேட்டால் நாம் போகக்கூடிய காரியம் வெற்றிகரமாக முடியும், மங்களமாக முடியும்னு சந்தோஷப்படலாம் இல்லையா. ஆகையினால மாங்கல்ய சூக்திரமகா தவமஞ்சுநாதைஹி, அதனால் எம்பெருமான் எப்பப்போ புறப்படுறானோ அப்போ போடுற கால புறப்படுற காலத்திலெல்லாம் தவ மஞ்சுநாதைஹி, உன்னுடைய இனிய குரல்கள் இருக்க, மணிகளால் ஓசை இருக்க, அந்த ஓசை எப்படி இருப்பது சுதி சுகைஹி, காதுக்கு கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரிஞ்சா காதுக்கு இனியதாக இருக்கும். அப்பேற்பட்ட புண்ணிய ஒலிகளானது எப்படி ஆகும் அந்த சமயத்தில்னா, அனகா மிக அழகாக ஒலிக்கும், மாங்கல்ய சூக்தி, அதுவே சுஸ்தி வாசனம், சுபசூச்சகமான வார்த்தை. ஆகையால் உன்னுடைய ஒலியானது சுபசூச்சகமான வார்த்தையாக வெங்கநாதன் புறப்படும் போதெல்லாம் என்ன அமைகிறது. அதனால அப்பேற்பட்ட சுபசூச்சகமான ஒலியை கேட்டு வெங்கநாதன் சந்தோஷமாக வெளியிலே சென்று மூலையிலும் உள்ள மக்களுடைய அபயங்கள் கஷ்டங்கள் அபயக்குள்ள ஏற்படுகின்ற இடத்தெல்லாம் சென்று அவரவர்களுக்கு வேண்டிய நன்மைகளெல்லாம் செய்து மீண்டும் திரும்புகிறான் கோவிலுக்கு. ஆக புறப்படுகின்ற காலத்தில் நீயே சுபசூச்சகமான மங்கள கோஷமாக இருந்து பண்ணுகின்றாய் பெருமானுக்கு ராஜாவுக்கு நீ என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறபடி. கர்ப்போபலைஹ கமனவேகவசாத்விலோலைஹ வாசாலிதா மதுபிதோ மணிபாதுகேத்வம் ப்ரஸ்தௌஷி பாவிததியாம் பதி தேவயானே ப்ரஸ்தானமங்கள மிருதங்க விசேஷகோஷம். ஸ்லோகம் 441. கர்ப்போபலைஹ கமனவேகவசாத்விலோலைஹ வாசாலிதா மதுபிதோ மணிபாதுகேத்வம் ப்ரஸ்தௌஷி பாவிததியாம் பசி தேவயானே ப்ரஸ்தானமங்கள மிருதங்க விசேஷகோஷம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பிரபத்தியோ பக்தியோ பண்ணி மோட்சத்துக்கு யார் போகிறாளோ அந்த மோட்சத்துக்கு அவ புறப்படச்ச நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டவனாக்கே, மங்கள வாத்தியம் வாசிக்கிற மத்தளம் கொட்டி அவளை சந்தோஷமாக வெளியில் அனுப்புகிற, மோட்சத்துக்கு அனுப்புகிற என்று இந்த ஸ்லோகத்தில் பேசுகிறார். கர்ப்போபலைஹி கமனவேகவசாத்விலோலைஹி மதிபிதோ மானு பணிபாதுகே, மதுவரக்கனை கொன்ற ரங்கநாதனுடைய, அதாவது தீயவர்களை சம்ஹாரம் பண்ணி நல்லவர்களை காக்கின்ற ரங்கநாதனுடைய மணிபாதுகே ரத்னமயமான பாதுகையே, என்ன நீ இப்போ எப்படி இருக்க, உன்னுடைய ஒலி நல்லா பேசுறது மாதிரி இருக்கு, எப்போ அப்படின்னு கேட்டாக்க, கமனவேகவசாது விலோலைஹி, ரங்கநாதன் சில சமயம் வெளியில கிளம்பச்ச வேகமாக புறட்டு போவான் தெரிஞ்சுதா, அப்படி வேகமாக போகிற காலத்தில் அப்போ என்ன ஆகும், உள்ளே இருக்க முடியான பாதையில் உள்ளே இருக்க முடியாத மணிகள்லாம் அப்படி எப்படி ஒரேடியாக வேகமாக அசைந்து ஆடும். கர்ப்போபலைஹி பாதைக்குள்ளே இருக்க முடியான ரத்தனங்கள், அந்த மணிகள்லாம் எப்படி இருக்கு, விலோலைஹி
நன்னா ஆடுறது. நன்னா ஆடுற போது அதில் ஒரு சப்தம் எழும்புறது. அந்த சப்தம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, நீ பேசுறது மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். வாசாலிதா மதுவிதயே மணிபாது கேத்வம். வாசாலிதா, நீ எப்படி இருக்க, பேசுறவ மாதிரி இருக்க, தெரிஞ்சா என்ன பேசுற, எப்படி என்ன ஒலி அதில் எழும்புறது அப்படின்னு கேட்டவனாக்க அதற்கு சாதிக்கிறார். பிரஸ்தௌஷி பாவித தியாம் பசி தேவயானே பாவித தியாம். எம்பெருமானிடத்துல பக்தி பண்ணி விட்டோ அல்லது பிரபத்தி பண்ணி விட்டோ அவனையே தியானம் பண்ணிக்கிண்டு எப்பொழுது எம்பெருமான் அழைக்க போறான்னு காத்துக்கிண்டு பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்காளே, அப்ப ஏற்பட்டவாளெல்லாம் நீ என்ன பண்ற, பசி தேவயானே. தேகாவசானத்துல அவர்கள் தேவயானத்தின் வழியாக மேலே செல்வார்கள். தேவயானம்னும் அப்புறம் பிதிரியானம்னு ரெண்டு மார்க்கம், மோட்ச வெளியில போறதுக்கு, சரீரத்தை விட்டு வெளியில போறதுக்கு ரெண்டு மார்க்கம் சொல்லுகிறார்கள். என்ன, பிதிரியானம் தேவயானம் என்று. அது கீதாச்சாரியன் 8வது அத்தியாயத்திலயோ சாதிக்கிற காலத்துல, எத்திர காலே தனாவிருத்தியும் ஆவருத்தியும் ஜெய்வ யோகினகாம் பிரயாசா யாந்தி சங்காலம் பட்சாமி பரத ரிஷப. எப்ப புறப்பட்டு போனாக்க என்ன, மீண்டும் திரும்பி பூலோகத்துக்கு வரமாட்டார்களோ, ஆறு போனால் திரும்பி வருவார்களோ, அவர்களுடைய சந்தர்ப்பம் எப்படி போனால், எந்த சமயத்தில் புறப்பட்டால் அப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சாதிக்கிறார். என்ன, அக்னி ஜோதியாக சுக்லா ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்மவிதோ ஜனாக. பிரம்மவித்துக்களான ஜனங்கள் இந்த மோட்சத்துக்கு புறப்படுகின்ற காலத்தில் அக்னிசு, அக்னியினுடைய ஜோதிஷனா ஒளி, அதனா பகலும் சுக்லபட்சம் உத்தராயணம், இப்படியாக இருக்கக்கூடிய அர்ச்சராதி மார்க்கத்து வழியாக யார் போகிறார்களோ அவர்கள் அப்படி போனவர்கள் திரும்பி வரமாட்டார்கள், அவர்கள் மோட்சத்திலேயே அங்கேயே இருந்துருவார்கள். தூமோ ராத்திரிஸ்ததா கிருஷ்ணகம் ஷண்மாசா தட்சிணாயனம் தத்திர சாந்திரமசம் ஜோதி யோகி பிராப்தியனு வர்த்ததே. மற்றவர்கள் என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னாக்க, தூமாதி மார்க்கமாக போய் என்ன ராத்திரி அபிமானி தேவதை, கிருஷ்ணபட்சத்தின் அபிமானி தேவதை, தட்சிணாயன தேவதை இவர்களாலே உபச்சரிக்கப்பட்டு சந்திரன் வரையிலும் போய் மறுபடியும் சந்திரன்ல என்று திரும்பி பூமிக்கே வந்து விடுவார்கள் என்று இதை பத்தி பேசுகிறார்கள். இதே நடாதூர் அம்மாள் சாதித்த காரிக்கைய நாம் தினந்தோறும் கால வேளையில் அனுசந்தானம் பண்றோம். அதுல இந்த ஸ்லோகம் வருகிறது. முக்தோர்ச்சிஹி தினபூர்வபட்ச ஷடுதங் மாசாத்தவாதம் சுமது தலூர் வித்யுத் வருணேந்திர தாதிர மகிதா சீமாந்த சிந்துவாப்ளதா ஸ்ரீ வைகுண்டம வாப்பிய நித்தியம் அஜடம் தஸ்மின் பரபிரம்மண சாயுஜ்யம் சமவாப்பிய நந்த விசவம் தேனைவ தன்ய புமானு. நாம் எப்படி மோட்சத்துக்கு போறோம், அந்த விஷயத்தை நிச்சயம் நாம் காலம்பரை அனுசந்தானம் பண்ணணும். எப்போதும் பரம நாளா இருக்கிறவா அந்த அனுசந்தான ஸ்லோகத்தை அழகாக நடாதுரம்மாள் நமக்கு சாதிச்சிருக்கார். முக்தா, யாரு மோட்சத்துக்கு போறானோ அங்கேருந்து விடுபட்டு அவன் முதல்ல அர்ச்சிகி, தெரிஞ்சா பகல் ஒளி இருக்கேன், அந்த ஒளியாகிற இதுக்கு ஒளிக்கு அதிதேவதையாக இருக்கும்படியான தேவதை இருக்கேன், அவள் முதல்ல நாம் இந்த சரீரத்திலிருந்து கிளம்பின உடனே அந்த தேவதையானது நம்ம உபச்சரிக்கிறது. அப்புறம் தின பகலுக்கு அபிமான தேவதை, பூர்வபட்ச சுக்லபட்சத்துக்கு அபிமான தேவதை, ஷடுதங் மாச உத்தராயணத்துக்கு அபிமான தேவதை, அப்த சம்வத்சரத்துக்கு அபிமான தேவதை, வாத காத்து வாயு தேவதை, அம்சுமது சூரியன் தேவதை, கிளவுகு சந்திரன், அப்புறம் வித்யுத்து, வித்யுத்துங்கிறது அமானவ புருஷன், அப்புறம் வருண தேவதை, இந்திர தேவதை, தாத்ரு பிரஜாபதி அதாவது பிரம்மா தேவதை, இவர்களெல்லாம் என்ன பண்றா, இங்கேருந்து நாம் இதுக்கு போற வரையிலும் விரஜாநதிக்கரையை அடைகிற வரையிலும் வரிசையாக அவரவர்கள் அவர்கள் இருக்கும்படியான லோகத்துல நம்ம உபச்சரிக்கிறார்கள். உபச்சரித்து அழிச்சுட்டு போற காலத்திலேயே என்ன கடைசியில இந்திரனுடைய இந்திரலோகம் வரதோ இல்லையா, வருணலோகம் இந்திரலோகம் அப்புறம் சத்தியலோகம் பிரஜாபதியோகம் சத்தியலோகம், இது மூணு இடத்துலயும் நம்ம உபச்சரிக்கிறதுக்கு முன்ன சமயத்துல வித்யுத் தேவதே என்பவர் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்தே நம்ம அழிச்சுட்டு போகிறதுக்கு வரார். அவரை அமானவன் என்று சொல்லுவோம், வித்யுத் புருஷன் என்றும் சொல்லுவோம். அந்த அமானவனுடைய கரஸ்பர்சம் ஏற்பட்டாலே தான் அவனுக்கு மோட்சம். ஆக அந்த அமானவன் என்ன பண்ணுவார், இந்த வருணலோகத்தில் இருக்கச்சியே எப்படி உபச்சரிக்கிறான்னு பார்த்துட்டு வர்றதுக்கு இங்கேருந்து கூட வந்துடுவார், கூட வரும், அவரும் சேர்ந்து போற இந்த உபச்சாரத்தில். அப்புறம் இந்திரன் தேவேந்திரன், அதுக்கப்புறம் தாவதாங்கிறதுனால பிரஜாபதி பிரம்மா, இவர்களெல்லாம் உபச்சரிக்கப்பட்டு
அப்புறம் அமானவன்கிற தேவதையோட இவன் இதுக்கு போறான், இது அந்த பிரஜாநதிக்கு போறான். அங்க சீமாந்த சிந்துவா புரதகா அதுல வந்து நன்றாக தீர்த்தமாடுறான். தீர்த்தமாடின உடனே இவனுடைய சூட்ச சரீரத்தோட போறான் இவன். அந்த சூட்ச சரீரங்கள்லாம் கூட எல்லாம் ஒழிஞ்சு போறது. இப்பொழுது கேவலம் ஜீவஸ்வரூபம் மாத்திரம் இருக்கு. அந்த ஜீவஸ்வரூபமானது இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, அவன் மனசால நினைக்கிறாச்சு, நான் அப்படியே போகணும்னு நினைக்கிறான். உடனே ஸ்ரீவண்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறான். அக்கறையில இருக்க முடியாத ஸ்ரீவண்டத்துக்கு போய் சேர்ந்துடுறான். அப்படி ஸ்ரீவண்டத்துக்கு போய் அங்கே எம்பெருமானோட கூட அவனுக்கு சமமாக நிச்சயமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் என்று அம்மாள் பேசுகிறான். அந்த முறையில தேவயான மார்க்கத்துல இது அர்ச்சராஜ மார்க்கம்னு பேரு. இந்த அர்ச்சராஜ மார்க்கத்தின் வழியாக நாம் மோட்சத்துக்கு போகிறோம். அப்படி இல்லாம அவள் பாவம் பண்ணினவர்களா இருந்து வேறதுனா இருந்தாக்க அவள்லாம் துமாதி மார்க்கத்துல சில லோகங்களுக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி மறுபடியும் பூர்வத்துக்கே வந்துருவான்னு சாதிக்கிறார். சில பேர் போய் சந்திரன் முதலும் போய் திரும்புறான், சில பேர் நரகாதிகளுக்கு போயிட்டு திரும்புறான், அவரவர்களை செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப போயிட்டு மறுபடியும் இந்த லோகத்துக்கே வந்துடுறா என்றெல்லாம் பேசப்படுகிறது. அந்த முறையில இப்போ பாவிததியாம் பசி தேவயானே, தேவயான மார்க்கத்துல அச்சுராஜ மார்க்கத்துல மோட்சத்துக்கு போயிட்டு இருக்கா யாரு? பாவிததியாம் பிரபுத்தி பண்ணிட்டு எம்பெருமானத்துல இந்த ரங்கநாதனையே தியானம் பண்ணிட்டு இருக்காள். அவர்களெல்லாம் தேவாசானத்துல புறப்பட்டு இப்படி போயிட்டு இருக்கிற காலத்துல, ஆக வெளியில புறப்படுறாள் சரீரத்தையே இத்தனை நாளா வாசம் பண்ண இன்னும் சரீரத்தை விட்டுனா வெளியில புறப்படுறான். புறப்பட்டு எங்க போறான்? ஸ்ரீவண்டத்துக்குன்னா போறான். அதனால அவர்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கணும் என்பதற்காக இந்த பாதுகாதேவி என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னா, பிரஸ்தான மங்கள மிருதங்க விசேஷ கோஷம், பிரஸ்தானம் புறப்படுற சமயம். ஆக இந்த சரீரத்தை விட்டு வெளியில புறப்படுகின்ற காலத்துல மங்கள மிருதங்கம் மங்கள வாத்தியம் அதுல மத்தளம் கொட்டுறார். தெரிஞ்சா அந்த மத்தளம் கொட்டி உன்னை வரவேற்பு மேல அழிச்சுட்டு போறாளோ அப்படின்னு சொல்ல முடியாத புறப்படுற காலத்துல மங்கள வாத்திய விசேஷத்தை நீ வாசிக்கிறாய். அது என்ன? உன்னுடைய மணியினுடைய குரல் ஒலிதான். இதைத்தான் ஆழ்வாரும் சூழ்விஷம் பணிமுகள் தூரியம் முழக்கினா என்று தூரியங்கிற வாத்தியத்தை முழங்குவதாக பேசுகிறார். அவள்லாம் மேல இருக்கிறவாள்லாம் சேர்ந்துட்டு, ஆக இப்படியான மங்கள வாத்தியத்தை வாசித்து நீ மோட்சத்துக்கு வழி அனுப்புகிறாயோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது உன்னுடைய ஒலியானது அப்படியே. பரியங்கமாஷ்டிதவதோ மணிபாதுகே த்வம் பாதம் விஹாய பரிகல்பித மௌனமுத்ரா ஸ்ரோதும் பிரபோஹ அவசரம் திசசீவ மாதஹ நாபீசரோஜ சயிதார்பக சாமகீதிம். ஸ்லோகம் 442. பரியங்கமாஷ்டிதவதோ மணிபாதுகே த்வம் பாதம் விஹாய பரிகல்பித மௌனமுத்ரா ஸ்ரோதும் பிரபோஹ அவசரம் திசசீவ மாதஹ நாபீசரோஜ சயித அர்பக சாமகீதிம். ரங்கநாதன் வெளியிடங்களெல்லாம் சுற்றி அங்கங்கு அசுர சம்ஹாரங்களெல்லாம் பண்ணி நல்லவர்களெல்லாம் காப்பாற்றி வேண்டியதெல்லாம் செய்து விட்டு திரும்பி தான் இருக்கும் இடத்துக்கே வந்துடுகிறார். வந்து அன்றைய தினம் பரியங்காசனத்தில் போய் எழுந்திலிருந்து நிதிரைக்காக எழுந்துள்ளுகிறார் அப்படின்னு வைத்துப்போம். பரியங்கம் ஆசிரிதவதா பிரபோஹோ. பிரபு ரங்கநாதன் இப்போ என்ன பண்ணா, பரியங்கம் ஆசிரிதா பரியங்கம் கட்டில் படுக்கை தெரிஞ்சா அதை ஆசிரிச்சுட்டார் அப்படின்னா சயனிச்சுக்க போறார் ரங்கநாதன். சயனிச்சுக்கு வர ரங்கநாதனுக்கு இடைஞ்சல் கொடுக்கப்படாதோ இல்லையோ? மணிபாதுகேத்வம் நல்ல பாதுகே, நீ இப்ப என்ன பண்ண, இத்தனை நாளாக ரங்கநாதன் திருவடியோட போய் ஜில் ஜில் சப்தம் கொட்டு அங்கங்கே பேசி நினைவு காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன், நீ இப்ப என்ன ஆயிட்ட நீ அப்படின்னு கேட்டோம்னா, பாதம் விகாய பரிகல்பித மௌனமுத்ரா எம்பெருமானுடைய திருவடியை விட்டு விலகி இப்ப தனியா வந்து உட்காந்துருக்கே போ, தனியா இடத்துல இருக்கே போ அப்படின்னு என்ன பண்ற, பரிகல்பித மௌனமுத்ரா மௌனமுத்திரையை ஆசிரியிருக்கேன், அதாவது சத்தம் போடாமல். ஆக பாதுகையை திருவடியோட போனா தானே சத்தம் கேட்க போறது. இப்போ ஏகாந்தமாக பெருமாளோ சயனிச்சுட்டார், பாதுகா தேவியோ தனியா ஏகாந்தமாக ஒரு இடத்துல போய் அமர்ந்து விட்டார். தெரிஞ்சுதான் பாத பீடத்துல இருக்கான். அப்ப இருக்கிற காலத்துல மௌனமுத்ரா பேச்சே இல்லை, குரலே இல்லை, தெரிஞ்சா அத மாதிரி இருந்துட்டு இருக்க. சரி, நீ எப்போதும் இப்படி சுறுசுறுப்பா இருந்துட்டு இருப்பியே,
இப்பயே மௌனதாசிச்சு தனியா போய் உட்காந்துட்ட அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு தாத்பரியம் உண்டு என்று சாதிக்கிறார். சோதும் பிரபோ அவசரம் திசசீவ மாதா. பெருமாளுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கணும். என்னன்னு கேட்டா எப்ப பார்த்தாலும் இந்த பாதகனுடைய குறையிலையும் அதையும் இதையும் இதெல்லாம் இதையே கேட்டு இருக்கார் ரங்கநாதன். அப்படி இருக்கிற ரங்கநாதனுக்கு இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மௌனதாசேஷன்னு தனியா இருக்கா பாதுகாதேவி அப்படின்னு சாதிச்சார் சுவாமி அழகாக. என்ன கேட்கணும் அவருக்கு, எதுக்கு வாய்ப்பு அளிக்கிறாய் அப்படின்னு கேட்டாக்க, நாபி சரோஜ சைதார்பக சாமகீதிம். எம்பெருமானுடைய நாபி கமலத்துல சதுர்முக பிரம்மா இருக்கான். அவன் நான்கு வேதங்களையும் நன்கு கற்றவன். பெருமாள் தான் உபதேசம் பண்ணியிருக்கார். அவன் சாமகானத்தை ரொம்ப அழகாக பண்ணுவான். ஆகினால நான்முகம் பண்ணுகின்ற சாமகானத்தை நன்னா கேட்கட்டும். ஏன்னா ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. அவருடைய திருநாபியிலிருந்து கிளம்பின சரோஜம் இருக்கே தாமரைப்பூ, அதுல எப்ப பார்த்தாலும் குழந்தை சயனிச்சுட்டு இருக்கு, படுத்துட்டு இருக்கு. ஆறு இந்த நான்முகனாகிற பிரம்மா பிரமன் அதுல படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டு இப்ப என்ன பண்றான் அப்படின்னு கேட்டவனாக்க, சாமகீதிம் சாமகானம் பண்றான். அந்த சாமகானத்தை பெருமாள் கேட்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தினால இப்ப நீ என்ன பண்ணிவிட்ட, மௌன முதிரையை ஆசிரியச்சுக்கிண்டு தனியாக ஏகாந்தமாக நீ இருக்கிறாயோ என்று உத்ரேஷிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல. போகாய தேவி பவதி மணிபாதரட்சே பத்மாசாயமதிரோப்ய புஜங்கதல்பே விஸ்வஸ்ய குத்திமதிகிருத்ய விஹாரஹீனா வாசம் யமா கிமபி சிந்தயதீவ காரியம். ஸ்லோகம் 443. போகாய தேவி பவதி மணிபாதரட்சே பத்மாசாயமதிரோப்ய புஜங்கதல்பே விஸ்வஸ்ய குத்திம் அதிகிருத்ய விஹாரஹீனா வாசம் யமா கிமபி சிந்தயதீவ காரியம். இந்த ஸ்லோகத்துல பகவானுக்கு இவள் ஏன் மௌனமா போய் உட்காந்துட்டான்னு கேட்டா அதற்கு ஒரு காரணம் சொன்னார் முன்னாடி. பகவானுக்கு திருச்செவிக்கு வேறு விஷயத்தை கிடைக்க முடியா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சாமகானத்தை கேட்கட்டும், குழந்தையினுடைய சாமகானத்தை கேட்கட்டும் அப்படின்னு ஆசையினால என்ன பண்ணா பாதுகாதேவி தன்னுடைய நாதத்தை விட்டார். பாதுகாரத்தை நாதம் இருக்கும் இல்லையா, அந்த நாதத்தை விட்டார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அந்த பாதுகாதேவி தானே ஏதோ சிந்திக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும் என்கிற எண்ணத்தினால இப்போ நாசனையே விட்டாளாம். நாசன் ரங்கநாதன், ரங்கநாதனையே விட்டா, விட்டுட்டு தனியா உட்காந்து சிந்தித்து கொண்டிருக்கிறார் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. போகாய தேவி பவதி மணிபாதரட்சே மத்மாசாயம் அதிரோப்பிய புஜங்க தல்பே. மணிபாதரட்சே எம்பெருமானுடைய ரத்ன பயவான பாதுகாதேவியே பவதி, நீ என்ன பண்ற இப்போ அப்படின்னு கேட்டவனா, பெருமாள் உன்னோட கூட சேர்ந்து அலைஞ்சு கலைஞ்சு இந்த துஷ்ட நகிரகங்கள்லாம் பண்ணி சிக்ஷமர்ஷனம் இதுக்கெல்லாம் பண்ணி காரியங்கள் நிறைய செய்துன்னு வந்துட்டார் அவர். அதனால ரொம்ப காரியத்தில் ஏற்பட்ட அப்படினால அவர் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கணும், அதாவது ஓய்வு பெறணும் என்கிற எண்ணம் மூலம் பாதுகாதேவிக்கு. அதுக்காக போகாய கொஞ்ச நாள் சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஏகாந்தமாக இருக்கட்டும் ரங்கநாதன் அப்படின்னு பாதுகாதேவியே நினைச்சால் போலும். அதுக்காக என்ன பண்ணா பத்மாசகாயம் அதிரோப்பிய புஜங்கதல்பே. ஆதிசேஷனாகிற பரியங்கம் படுக்கை இருக்கோ இல்லையோ, அதுல பத்மாசகாயம் பிராட்டியையும் பிராட்டி கூட ரங்கநாதனையும் அதுல ஏழை எழுந்துடலை பண்ணி அதுல ரெண்டு பேரும் சயனிச்சுட்டு இருங்கோ அப்படின்னு அவள் ரெண்டு பேருக்கும் அனந்த சயனத்துல படுத்துட்டு இருக்க முடியாத ஏற்பாடுகள்லாம் பண்ணிவிட்டு இவள் வெளியில் வந்து விட்டா பாதுகாதேவி. வெளியில் வந்து என்ன பண்றா, இவள் ஏதோ ஒரு சில விஷயத்தை யோஜனை பண்ணி பார்க்கறாளா ஏகாந்தமா இருந்து சத்தம் போடாம. விஸ்வசிய குத்தி அதிகரித்திய விஹாரஹீனாம். இப்பொழுது பாதுகா விஹாரம் இல்லை. பாதுகா விஹாரம் இருந்தான்னா அதனுடைய சப்தங்கள் ஜில் ஜில்னு கேட்கும், அது என்னென்ன பேசுறது இப்படி எல்லாம் வர்ணிச்சிருந்தார் சுவாமியே. இப்ப பாதுகா விஹாரமே இல்லை, பின்ன ஒதுங்கி தனியா உட்காண்டிருக்கா. எதுக்காக அப்படின்னு கேட்டார், விஸ்வசிய குத்தி அதிகரித்திய இந்த லோகத்தை எப்படி காப்பாத்துறது, எல்லாம் மீண்டும் மீண்டும் பவங்களை பாவங்களை பண்ணி புனரபி மரணம் புனரபி ஜனனம் என்கிற முறையிலே மீண்டும் மீண்டும் பிறந்து கஷ்டப்படுறாளே,
இவள் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு என்ன வழி என்பதெல்லாம் ஏகாந்தமாக நீ உட்காந்து யோஜனை பண்ணுறேன். அந்த சமயத்தில் மௌனமாக யார் வந்தாலும் பேசாமல் வாசம்யமா கிமபி சிந்தைய தீவ காரியம் பொறுமையாக மௌனமாக அமர்ந்து கொண்டு என்ன எப்படி இந்த லோகக்ஷணத்தை லட்சணத்தை பண்ணலாம் என்பதை நீ ஏகாந்தமாக உட்காந்து யோஜனை பண்ணுகிறாயோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. இந்த என் லோகத்தில் ஏதாவது அவரவர்கள் குடும்பங்களில் பெரிய காரியம் இருந்தால் அப்போ என்ன பண்ணுவா நிம்மதியாக ஆலோசனை பண்ணி அதை எப்படி செய்யணும் எப்படி தீர்க்கணும் என்பதற்காக ஏகாந்தமாக உட்காந்து ஆலோசனை பண்ணுற வழக்கம் உண்டு லோகத்தில். அதுபோல பாதுகா தேவியும் இப்பொழுது மக்களை எல்லாம் எப்படி பாதுகாப்பது என்கிற விஷயத்தை ஆலோசிப்பதற்காக தனியாக ஏகாந்தமாக நீ போய் உட்கார்ந்து அமர்ந்து யோசிக்கிறாயோ என்று சொல்லும்படி இருக்கிறது என்று உத்ரேஷிக்கிறான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். நித்ய பிரபோத சுபகே புருஷே பரஸ்மின் நித்ராம் உபேயுஷி ததேக விஹாரசீலா மஞ்சுஸ்வனம் விஜகதி மணிபாதுகே த்வம் சம்வேஷமிச்சசி பரம் சரணாந்திகஸ்தாம். ஸ்லோகம் 444. நித்யம் நித்ய பிரபோத சுபகே புருஷே பரஸ்மின் நித்ராம் உபேயுஷி ததேக விஹாரசீலா மஞ்சுஸ்வனம் விஜகதி மணிபாதுகே த்வம் சம்வேஷமிச்சசி பரம் சரணாந்திகஸ்தா. மணிபாதுகே த்வம் ரங்கநாதனுடைய ரத்னமயமான பாதுகையே நீ இப்ப என்ன நீ எப்பேற்பட்டவ அப்படின்னு கேட்டவானாக்க ததேக விஹாரசீலா எப்பொழுதும் எம்பெருமானோடையே சேர்ந்து விளையாடி விளையாடி அவனோடைய கூட கூட போய் எப்போ பார்த்தாலும் ஓய்வில்லாமல் இருக்கிற வழக்கம் நீ தெரிஞ்சா அதே ஒரு சுவாவம் ரங்கநாதன் எங்கே இருந்தாலும் கூட கூட போயிட்டே இருப்பேன். அப்படி இருக்கிற நீ இப்போ ரங்கநாதன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டவானா ரங்கநாதனும் இப்போ சயனிச்சுன்னு இருக்கான். அவன் எப்பேற்பட்டவன் நித்திய பிரபோத சுபகே அவன் படுத்துக்கணுங்கிற தேவையில்லை அவனுக்கு தூக்கங்கிறது கிடையாது கண் மூடுதல்ங்கிறதே கிடையாது. தேவதைகளே அனிமிஷால்னு பேர் அவெல்லாம் கண் கொட்ட மாட்டான்னு பேர் தெரிஞ்சு அப்படி கிச்சே ரங்கநாதனு கேட்பானே. அதனால நித்திய பிரபோத சுபகே புருஷே எப்போதும் கண் வீழ்ச்சின்றபடியே தான் இருப்பான் ரங்கநாதன். அவன் ஒன்றும் தூக்கம் இல்லை. அப்படி இருந்தாலும் அப்பேற்பட்டவன் சுபகே புருஷே இத்தனை நாள் அப்படி இருந்தவன் இப்போ என்ன பண்ணிவிட்டான் பரஸ்மின் புருஷே பரமபுருஷனான ரங்கநாதன் நித்ராமுபேயுஷி அறந்தாழ்வான் மேலே பள்ளி கொண்டு இப்பொழுது நிதிரையை அடைஞ்சிருக்கான். அதாவது சுகமாக தூங்குகிறான்னு அர்த்தம். தூங்குறதுங்கிறது நாம் என்ன சொல்கிற வழக்கம் யோக நிதிரைன்னு என்று சொல்கிற வழக்கம். அதாவது பெருமாள் என்ன பண்ணணுங்கிறத ஆலோசிச்சுட்டே இருப்பார் தெரிஞ்சா. அவன் எத்தனை நாள் கண் முழிச்சாலும் கண் முழிச்சா சில பேருக்கு மூஞ்சி பார்த்தா சகிக்காது பார்க்கறதுக்கு. ஆனால் எம்பெருமான் நித்ய பிரபோத சுபகே புருஷே எப்போதும் கண் விழிச்சிருந்தாலும் கூட முகம் தெளிவாக கவரிச்சிகரமாக ரொம்ப அழகாக இருக்கும் அப்பேற்பட்டவன். அப்படி இருந்தாலும் கூட ரங்கநாதன் இப்போ என்ன பண்ணிவிட்டான் பாதுகாதேவியினுடைய ஒரு எண்ணத்துக்கு ஏற்ப அனந்தாழ்வான் மேலே பள்ளி கொண்டிருக்கான் இப்பொழுது. புத்ராமு பேயுஷி இப்படி ஏகாந்தமாக நிதிரையிலே ரங்கநாதன் இருக்கின்ற காலத்தில் நீ என்ன பண்ணுவேம்மா நீயோ ததே கவிஹாரசீலா எம்பெருமான் போகிற இடங்கள்லாம் கூட போய் 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 அலைஞ்சு அப்படியே பழக்கமாச்சேன். இப்போ ரங்கநாதனும் சயனிச்சுட்டானே இந்த சமயத்தில் நீ என்ன பண்ணுவே பாவம் அப்படின்னார் சுவாமி. ஏன் அப்படின்னு கேட்டா மஞ்சுஸ்வனம் விஜகதி மணிபாதுகேத்வம் ரங்கநாதனை போனால் ஜில் ஜில் ஜில்னு உன்னுடைய ஓசையை கிளப்புவேன் அழகான சுவனம் அப்படின்னா அவனுடைய நாதம் அதை கிளப்பி அழகாக அங்கங்கே இருக்கிற தகுந்தபடியே அவளுக்கெல்லாம் பேசி அவளுக்கெல்லாம் சமாதானப்படுத்தி அவளுக்கெல்லாம் வரங்களை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ என்ன ஆச்சு இப்போ அப்படின்னு கேட்டவானா ரங்கநாதன் தனியாக படுத்தணுட்டு அப்படினால உனக்கு பேச வேண்டிய பேச்சே இல்லை நீயும் ஏகாந்தமாக உட்காண்டிருக்க மஞ்சுஸ்வனம் ஜெகதி ஆக அந்த இனிய குரலை இப்போ யாரும் கேட்க முடியாது அதையும் நீ விட்டுவிட்ட விட்டுவிட்டு நீயும் தூங்க ஆரம்பிச்சிருக்கோ அப்படின்னு கேட்குறாரு. சம்வேஷமிச்சசி பர பர சரணாந்தி கிறிஸ்தா என்ன என்ன பண்ணுற வழக்கம் இது மாதிரி எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணிவிட்டு பெருமாள் மகாலட்சுமி தேவி என்ன பண்ணலாம் பெருமாளுடைய தேடி வாரத்திலேயே படுத்துன்னு தூங்கலாம். அதுபோல சம்வேஷமிச்சசி வரம் சரணாந்திகஸ்தா சரணாந்திகஸ்தா
எம்பெருமானுடைய திருவடி இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே நீ என்ன பண்ற சம்வேஷம் இச்சசி, நீயும் படுத்துட்டு தூங்குறையோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. ஆக உனக்கு இதனால அலைஞ்சு கஷ்டமோ இல்லையோ, அதில் ரங்கநாதன் தூங்குற காலத்துல நாமும் அவன் திருவடி வாரத்துல படுத்துட்டு நாமும் தூங்குவோம் என்று அவன் திருவடி வாரத்துல நீ தூங்கி கொண்டிருக்கிறாயோ என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. ஆக மூன்று ஸ்லோகங்களாக பாதுகைக்கு என்ன ஒரு காரியம் கிடையாது. ஆக நிம்மதியாக தனியா ஏகாந்தமாக இருக்கிறான் சாதிக்கிறார். அப்ப பாதுகைக்கு நாதமே இல்லை இல்லையா? பாதுகைக்கு நாதம் இல்லாததை சொல்லுகின்ற முடியாத மூணு ஸ்லோகத்தை நாத பத்ததி அப்படின்னு நாதத்தை சொல்ற பத்ததியில எப்படி சொல்லலாம் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பார். அது தோஷம் இல்லையா? எப்படின்னு கேட்டோம்னா சமஸ்கிருதத்தில் சொல்வா பிரதியோகி விதையாம்பார். அதாவது நாதத்தோட கூடி இருக்கிறது நாதம் இல்லாமேன்னு சொன்னமோ இல்லையோ, நாதம் இல்லாமே நாதம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னாக்க நாதம் இல்லாமல் இல்லாமல்ங்கிறதுக்கு பிரதியோகியா எது இல்லாமல் இருக்கு? நாதம் இல்லாமல் இருக்கு. ஆக எது இல்லாமல் இருக்குன்னு கேள்வி கேட்டா நாதம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லணுமோ இல்லையோ, அதனாலயாவது நாதமானது நமக்கு இங்கு தெரியறது. அதனால நாத பத்தியில சொன்னதுனால பரவாயில்லை என்று சமாதானம் சொல்லுகிறது உண்டு. லாஸ்யம் விஹாய கிமபி ஸ்திதமாஸ்ரயந்தி ரங்கேஸ்வரேண சகிதா மணிமண்டபேஷு மஞ்சுஸ்வனேஷு விரதேஷ்வபி விஸ்வமேதத் மௌனேன ஹந்த பவதி முகரீகரோதி. ஸ்லோகம் 445. லாஸ்யம் விஹாய கிமபி ஸ்திதமாஸ்ரயந்தி ரங்கேஸ்வரேண சகிதா மணிமண்டபேஷு மஞ்சுஸ்வனேஷு விரதேஷ்வபி விஸ்வமேதத் மௌனேன ஹந்த பவதி முகரீகரோதி. ரங்கநாதன் வெளியில புறப்பாடு கண்டருளி அங்கங்க இருக்கும்படியான விசேஷ மண்டபங்களெல்லாம் மண்டபடியெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு மண்டபத்தில் போய் அங்கேயே அமர்கிறான். அந்த மண்டபம் எப்படி இருக்கு? ரொம்ப அழகாக ஜோடிச்சிருக்கு, தெரிஞ்சா நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணியிருக்கு. ரங்கநாதன் அங்கே இருந்துருக்கிறதே ஒரு அற்புதமான சேவை. அதை சேவிக்கிறதுக்காக பக்தர்கள்லாம் நிறையா வந்து கூடியிருக்காங்க. எல்லாம் ரங்கா 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 என்று கோஷத்தை எழுப்புறாவாடலாம். ரங்கநாதன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டோம்னா ரங்கநாதன் நட்டுவன். அதாவது ஸ்டேஜில் எப்பொழுதுமே ஒரு மரவான இடத்துல உட்காந்து இந்த நட்டுவன் இந்த நாட்டியக்காரர்களை நடிகர் நடிக்கிறதெல்லாம் இயக்குவான். இப்படி பண்ணணும் அப்படி பண்ணு சொல்லுவான், பாடுவான், எல்லாம் பண்ணுவான். அது மாதிரி ரங்கநாதன் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டோம்னா அங்கே மண்டபத்தில் உட்காந்து இந்த வேகமாக போகிறாரோ இல்லையோ, போகச்சு இருக்கிற நடை இருக்க அந்த நடையே நாட்டியத்துக்கு சமானம், தெரிஞ்சா? அப்போ பாதுகாதேவியினுடைய சஞ்சாரம் இருக்கேன், அதையே ஒரு லாஸ்யம்ங்கிறார். லாஸ்யம்னா நாட்டியம். அவள் நாட்டியம் ஆடிவிட்டு கடைசியில் பாதுகாதேவி என்ன பண்ணுறான், ரங்கநாதன் அமர்ந்த பிறகு தானும் பக்கத்தில் போய் அங்கே நிற்கிறான். அந்த நிற்கச்சே எப்படி நிற்கிறான் அப்படின்னு கேட்டால் சுவாமி தேசிகன் அழகாக சாதிக்கிறார். கிமபி ஸ்திதம் ஆஸ்ரயந்தி லாஸ்யம் விஹாய சஞ்சாரமாகிற நாட்டியத்தை விட்டுவிட்டு கிமபி ஸ்திதம் ஆசிரயந்தி ஒரு வகையான அத்தியாச்சரியமான அதிசயமான ஒரு இருப்பை கொண்டிருக்கிறாள் இப்போ. அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா பெருமாளுக்கு பக்கத்தில் பாதுகாதேவி போய் நிற்கிறான். அந்த நிற்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா கிமபி அத்தியாச்சரியமாக இருக்கு. அதை நாமெல்லாம் சொன்னால் எப்படி சொல்லுவோம், ஒரு ஸ்டைலாக நிற்கிறான்னு சொல்லுவோம். அதை மாதிரி பாதுகாதேவி சஞ்சாரமாகிற நாட்டியத்தை பிடித்துக்கொண்டு கடைசியில் முடிக்கிச்சே ரங்கநாதன் பக்கத்தில் போய் எஜமானம் கிட்ட பக்கத்தில் ஒரு ஸ்டைலாக நிற்கிறான். அதை பார்த்தாலே ஒரு அழகு. அதை எதிர்க்க இருக்கிறவாள்லாம் பார்த்துட்டு சேவிக்கிறான். தெரிஞ்ச அந்த சமயத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி ஜில் ஜில்னு சத்தம் கேட்டுட்டு இருந்தது. இப்போ மஞ்சுஸ்வனேஷு விரதேஷ்வபி விஸ்வமேதத்துன்னு அவளுடைய குரல் இருக்கே, அழகான இனிய குரல், மணிகளால் ஏற்படக்கூடிய ஓசை, அது விரதேஷ்வபி. அது இப்போ நின்றுடுத்து. ஏன்னா ரங்கநாதன் அமர்ந்துவிட்டார், பாதுகாதேவியும் சஞ்சாரத்தை நிறுத்திவிட்டால் ஒரு செயலாக இருக்கிறான்னு சொன்னோம் இப்போ. ஆகினால அந்த ஓசையெல்லாம் ஓஞ்சி போயிருக்கும். அந்த ஓசையெல்லாம் ஓஞ்சாலும் கூட பாதுகாதேவி உலகத்தெல்லாம் ஓசை பண்ண முடியாது பண்ணிவிட்டா அப்படிங்கிறார். மௌனேனஹந்த பவதி முகரீகரோதி. பாதுகாதேவி ஓசைப்படாமல் மௌனமாக ஒரு எழுப்பாமல் இருக்கான். அதே சமயத்தில் எதிர்க்க சேவிச்சிருக்கிற பக்த சமூகங்கள் எல்லாரையும் முகரீகரோதி
சப்தம் பண்ணும்படியாக கூச்சலும்படியாக பண்றாளாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகாதேவி அங்க செய்யலாம் நிக்கிறத பார்த்துட்டு ரங்கநாதனையும் பாதுகாதேவியும் சேவிச்ச உடனே சந்தோஷம் தாங்கல்ல வச்சாடுக்கலாம். அவள்லாம் என்ன பண்றான், பேஷ் பேஷ் சபாஷ், ரொம்ப அழகு ரொம்ப அழகு, என்ன அழகு என்ன அழகு என்று அந்த பாதுகாதேவி இருக்கிற அழக அந்த மண்டபத்துல சேவிச்சு அவள்லாம் பேசுறாராம். அதனால சௌராணிகால் என்ன பண்ணுவா, கதை சொல்லச்ச ஏதாவது ஒரு விட்டடிப்பா, விட்டடிச்சுட்டு ஒரு நிமிஷம் நிற்பா, நின்ன உடனே எல்லாரும் கொல்லுன்னு சிரிப்பா, கை தட்டுவா, எல்லாம் பண்ணுவா இல்லையா. அதே மாதிரி பரதநாட்டியங்கள்லாம் நடக்கிற காலத்துல அழகாக பரதநாட்டியத்தை ஆடிட்டு கடைசியில் உள்ள போகச்ச ஒரு ஸ்டைலா ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ள போவா, போகச்ச எல்லாரும் சேர்ந்து கை தட்டுவா. அதே மாதிரி பாதுகாதேவி நிற்பதையை பார்த்துட்டு பக்தர்கள்லாம் என்ன அழகு என்ன அழகு என்று பேசுகிறார்கள். இருக்க முடியாத பக்தர்கள் எல்லாம் கை கொட்டி